எந்த தம்பியோட உயிரை காப்பாத்த என் கற்ப மேல பேசி அட்வான்ஸ் வாங்கினேனோ, அந்த தம்பி என்ன விட்டு போயிட்டான், என் கற்பும் என்ன விட்டு போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு இந்த புரோக்கர் மூலமா நான் விக்கி கிட்ட வராம நேரா உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா என் குடும்பத்தை நீங்க காப்பாத்திருப்பீங்களா? கெட்டவளை கைது செய்யறதுக்கு சட்டம் இருக்குதே தவிர, அந்த சட்டத்தால பட்டினியை போக்க முடியுமா, நோயை குணப்படுத்த முடியுமா? மானத்தை விட பசி பெருசான்னு கேட்டீங்களே, இப்ப சொல்லுங்க, பசியை விட மான பெருசா? வயிற்றுக்கு சோறு போட வழிய காணும், வாய்க்கிழிய பேசுறீங்களே, மானம் கற்பு மண்ணாங்கட்டி. I'm sorry. Extremely sorry. நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க சரீரத்தை வித்து சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. தப்பு சார், எந்த பொண்ணுமே விரும்பி வேசி ஆகுறது இல்லை, விதி அவ்வளோ அப்படி ஆக்கிடுது. எங்க மாதிரி பொண்ணுங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கண்ணீர் கதை இருக்கு. கவலைப்படாதீங்க, அபலைகள் இல்லத்துல நீங்க எல்லாரும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சார். ஜனா கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம்? விக்கிக்கும் ஜனாவுக்கும் விரோதம் உண்டா? தெரியாது சார். விக்கிக்கு வேற ஏதாவது அட்ரஸ் இருக்கா? அது உங்க யாருக்கா தெரியுமா? எங்க அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது சார். ஒருவேளை அவன் பீச் ரெஸ்டாரண்ட்ல இருந்தாலும் இருக்கலாம். ரெண்டு மூணு தடவை என்ன கூட்டிட்டு போயிருக்கான். பீச் ரெஸ்டாரண்டா? அது கோர்னர் மிஸ்டர் துரைராஜ் இல்ல? மிஸ்டர் துரைராஜ் இந்த பிம்பு கூட்டத்துக்கே அவன் தான் தலைவன். ஐயோ, இந்த நாட்டுல எதுக்குத்தான் தலைவன் இல்ல? தேங்க்யூ. அந்த விக்கி, துரைராஜ், ஜெயபிரகாஷ் மூணு பேரும் பீச் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதா சிஐடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஜனா நமக்கெல்லாம் ஒரு நல்ல கஸ்டமர், பாவம் அநியாயமா போயிட்டார். இனிமே அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விக்கி, ஜனா கொலை சம்பந்தமா போலீஸ் உன தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நீ ஜாக்கிரதையாரு. போலீஸா? I don't care. Yeah.
தப்பி ஓடிட்டானுங்களா? எங்க போயிடுவானுங்க? விட்ட மாட்டேன். வாங்கடா வாங்கடா. பிடிக்காம மட்டும் விட போறதில்லடா. என்னையா கண்ணையா, எப்படியா தக்கரியா? சரியா இஸ்கவல்லி, நீ சங்கீதத்துல மட்டுமல்ல சண்டையில சகல கலா வல்லி தான். தேங்க்யூ. ஆமா, உனக்கு யாரு வாத்தியாரு? சகல கலா வல்லவன். அது கமலஹாசன்ல அவரே தான். அவரைத்தான் நான் வச்சிருக்கேன். என்னது, அவரை நீ வச்சிருக்கியா? ஆமா ஐயா, என் இதயத்துல குருவா வச்சிருக்கேன். அதான பார்த்தேன். பாயிண்ட் பாயிண்ட். யோ, விட்டுட்டு போட போறாங்க, ஜீப் புறப்படுது, வாயா. பீச் ரெஸ்டாரண்டில் போலீஸ் வேட்டை, சிலர் கைது, பிரபல பிம் கூட்ட தலைவன் துரைராஜ், ஜெயபிரகாஷ், பொள்ளாச்சி மச்சான் என்கிற விக்கி ஆகிய மூவரும் தப்பிவிட்டனர். விக்கி, எஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா ஹியர். வணக்கம் சார், நான் டான்சர் ராக்கி பேசுறேன். என்னுடைய அட்ரஸ் நம்பர் 15 பாட்ஷா தெரு, ட்ரிப்ளிகேன், பானுச்சந்திராவேடு. சார், நீங்க தேடிட்டு இருக்கிற விக்கி இன்னைக்கு ராத்திரி இங்க வரப்போறேன் சார். என்ன, விக்கி அங்க வரப்போறானா? அவனு உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஒரு டான்ஸ் பைத்தியம், அடிக்கடி இங்க வந்து எனக்கு தொந்தரவு கொடுப்பான். அவனை பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் சார். அரே லடிக்கி, கவுன் கூட ஃபோன் மேல நீ பேசுற? அது வந்து பாலக்காட்ல இருந்து பெரிய லட்சாதிபதி வந்திருக்காரு, அவருக்கு என் டான்ஸ் பார்க்கணுமா? லட்சாதிபதி? அச்சா அச்சா, படே வவ்வால் மீனு நம்மள் பிடிக்கிறான். அவனுக்கு உன்னை பிடிச்சா லட்ச லட்சமா கொடுப்பான். இங்கே குண்டா. ஹலோ படே சாப், நம்மள் பானு சந்திரா பேசுறான். நமஸ்தே நமஸ்தே. நம்மள் பம்பை மேலிருந்து வந்திருக்கான், நிம்மள் மலபார் மேலிருந்து வந்திருக்கான். நம்மளுக்கு மலையாளம் நெஹி மாலும், நிம்மளுக்கு ஹிந்தி மாலும். மாலும் மாலும் தோடா தோடா மாலும். விக்கி விஷயம் சாப், இன்னைக்கு ராத்திரி நம்ம ஓட் மேலே நம்மள் புண்ணு ஆடுறான். நிம்மள் வரா? கச்சடா கொட்டும் நெஹி அச்சா ஆளுங்கோ, குஞ்சு பேர் தான் வரான். அப் ஆயுங்கண்ணா? ஆயங்கே ஆயங்கே, ஜரூர் ஆயங்கே, அவசியம் ஆயங்கே. வலி சார், நீ அந்த டான்சர் ராக்கியை சந்திச்சு நாம அங்க வரப்போறத பத்தி கலந்து பேசுக. எஸ் சார்.
பார்க்க வந்த இடத்துல ரிவால்வர் எதுக்கு?